உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்கிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 மறுபடியும் நீ புறப்படுவாய். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நிஜம் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து நம்மை தேற்றி வருகிறார், பலப்படுத்தி வருகிறார். அதை நினைத்து ஆண்டவரை மனதார துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை எரேமியா 31:4 மைய பகுதியில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, மறுபடியும் நீ புறப்படுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. புறப்படுவாய் எப்படி? மறுபடியும் புறப்படுவாய். இன்றைக்கு அநேகர் நிறைய காரியங்களில் முடங்கி கிடக்கிறோம். அநேகர் சொல்லுகிற காரியம் வியாதியினால் முடங்கி கிடக்கிற, எங்கேயும் போக முடியலை. பொருளாதார கஷ்டத்தினால என் வாழ்க்கையை முடங்கி போச்சு நிறைய பேர் சொல்கிறாங்க. வேலை இல்லாதனால படித்து வேலை இல்லாதனால முடங்கி போனேன். திருமணம் நடக்காததுனால என் எதிர்காலமே முடங்கி போச்சு. குழந்தை பாக்கியம் இல்லாததுனால என்னுடைய எல்லா காரியமும் முடங்கி போச்சு. வெளியே நடமாட முடியலை சொல்கிறீங்களா? தொழில் நஷ்டம், கடன் பாரம், முடங்கி போனேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படிப்பட்ட முடங்கி கிடக்கிற பிள்ளைகளை பார்த்து இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ புறப்படுவாய். நீங்க இனிமே முடங்கி கிடக்க போறதில்ல. ஏதோ ஒரு காரியத்தில் பின்னடைவை பார்த்ததுனால, ஏதோ ஒரு காரியத்தில் நஷ்டத்தை பார்த்ததுனால, துக்கத்தை பார்த்ததுனால, இழப்புகளை பார்த்ததுனால, எதிர்பார்த்தது நடக்காததுனால முடங்கி போயிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்க முடங்கி இருக்க போறதில்லை. கர்த்தர் சொல்கிறார், நீ புறப்படுவாய். எப்படி புறப்படுவாய்? வசனம் சொல்கிறது, மேல வாத்தியத்தோடும் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று மேல வாத்தியம், ரெண்டாவது களிப்புள்ள கூட்டம். களிப்புள்ளன்னா அதில் இன்னும் அழகாக சொல்லப்படுது, ஆடல் பாடல் செய்கிறவரின் களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவாய். எனக்கு அருமையான தேவஜனமே, முடங்கி கிடக்கிற நாட்களுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து உங்களை புறப்பட பண்ண போகிறார். நீங்கள் புறப்பட போகிறீங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, அப்படின்னா உடைய காரியங்கள் எல்லாவற்றத்திலும் எதை மாற்றணுமோ கர்த்தர் மாற்ற போகிறார். யாரை மறுபடியும் புறப்பட பண்ணுவார், யாரை பார்த்து நீ மறுபடியும் புறப்படுவாய் என்று சொல்லும் பொழுது, இந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட அதைத்தான் மீண்டும் சொல்கிறேன், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நீங்கள் அவருடைய பிள்ளையாய் மாறுவீர்களேயானால், ஆண்டவருக்கு உகந்த மகனாக மகளாக வாழ உங்களை அர்ப்பணிப்பீர்களேயானால் உங்களை மறுபடியும் புறப்பட பண்ணுவார். இந்த வேளையில் ஒரு அர்ப்பணிங்க, ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாயிருப்பே, உமக்காக எதையாவது செய்வேன், உம்முடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேலராய் நான் இருப்பேன், என்ன புறப்பட பண்ணுங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணுவார். ஒரு முறை என்ன புறப்பட பண்ணிட்டாரு, நான் பின்னால் விழுந்து போய் இன்னைக்கு முடங்கி கிடக்கிறேன்னு சொல்கிறீங்களா? அந்த வசனம் சொல்கிறது, மறுபடியும் மறுபடியும் என் ஆண்டவர் மறுபடியும் என்று சொல்கிறார். ஒரு முறை புறப்பட பண்ணி பின்வாங்கி போய் சோர்ந்து போன தேவ பிள்ளையே, இன்றைக்கு மீண்டும் உங்களை அர்ப்பணிப்பீர்களே ஆனால் மறுபடியும் உங்களை புறப்பட பண்ணுவார். புறப்படுவாய் நீ, ஆடல் பாடல் சத்தமுள்ள களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவாய். சிங்கிளாக போக மாட்டீங்க, என்ன உங்களுக்காக கர்த்தர் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறார், களிப்புள்ள கூட்டத்தை. உங்களை துக்கப்படுத்துகிறவங்க அதில் இருக்க மாட்டாங்க, உங்களை நெருக்கிறவங்க அதில் இருக்க மாட்டாங்க, உங்களை உற்சாகப்படுத்துகிற கூட்டத்தோடு கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணுவார். வேலை பார்க்குற ஸ்தலத்தில் ஒரு களிப்புள்ள கூட்டத்தோடு உங்களை மீண்டும் புறப்பட பண்ண போகிறார். தொழிலில் மீண்டும் புறப்பட பண்ண போகிறார். சரீர ஆரோக்கியத்தில் மீண்டும் புறப்பட போகிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய பிள்ளையாய் மாத்திரம் இருங்கள், அவருடைய சொந்த ஜனமாய் மாத்திரமாய் மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களை.
நடை உடை பாவனை செயல்கள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மறுபடியும் புறப்பட பண்ணுவார். நீங்கள் புறப்படுவீங்க சிங்கிளா இல்லை, மேலே தாளத்தோடு கூட ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடு நீங்கள் புறப்படுவீர்கள். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலே கூட அநேக காரியங்களில் முடங்கி போய் இருக்கிற பிள்ளைகள், கூனி குறுகி போய் இருக்கிற பிள்ளைகள், தலை குனிந்து போய் இருக்கிற பிள்ளைகள், மறைவாயிருக்கிற பிள்ளைகள், ஒளிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையிலும் இந்த பிள்ளைகள் இப்படி மறைவிடத்தில் இருந்தாலும் சரி, முடங்கி போயிருந்தாலும் சரி, என்ன காரியத்தில் என்ன விதமான காரியத்தில் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரி, இன்றைக்கு தன்னை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை நீர் மறுபடியும் புறப்படவா என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளை நீங்கள் புறப்பட பண்ண போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, புதிய ஒரு வாழ்வு வாழ, புதிய ஒரு அத்தியாயத்தை துவங்க என் ஆண்டவர் பிள்ளைகளை நீங்க புறப்பட பண்ணுவீராக. ஆரோக்கியத்தில், பொருளாதாரத்தில், சமாதானத்தில், சந்தோஷத்தில், வேலை காரியங்களில, ஆண்டவரே தொழில் காரியங்களில பிள்ளைகளை நீங்க புறப்பட பண்ணுங்கப்பா. முடங்கினதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து மறுபடியும் பிள்ளைகளை நீங்கள் புறப்பட பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. அநேக பிள்ளையுடைய கண்ணீரை ஆண்டவர் நீர் துடைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபைகள் பெருகட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இனி நீங்கள் முடங்கி கிடக்க போகிறதில்லை. கர்த்தர் உங்களை ஒரு கமாண்ட் கொடுத்துட்டாரு, நீ மறுபடியும் புறப்படுவாய் என்று சொல்லியிருக்கிறார். புறப்பட ஆயத்தமாகுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.